நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ட்ரீம் லெவன்னா என்ன அப்படின்னு தெரியாதுன்னா, ட்ரீம் லெவன்னா என்ன அதை பற்றின முழு தகவல் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. ஸோ இந்த பிச்சு குறித்து பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் பெரிய ஹெல்ப் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பவுண்ட்ரிஸ், அதனால் வந்து ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு உங்களுடைய ட்ரீம் லெவன் டீமை வந்து செலக்ட் பண்ணி அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்து குமிக்க முடியும். ஸோ இந்த மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து பார்க்கலாம். ஸோ டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி டீம் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அவங்களுடைய ஸ்குவாடில். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பெருசாக வந்து வின் பண்ணலை, நிறைய மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த கோர் டீம் அப்படிங்கிறது வந்து இன்னும் செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். யார் யாருக்கு பதிலாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னா, காலின் இங்கிரம் அவர் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் நல்லா விளாண்டுருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக காலின் முன்றோ மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க பெஞ்சில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல், ராகுல் திவாதியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா, இவங்களுக்கு பதிலாக ஆல்டர்னேட் பிளேயர் அமித் மிஸ்ரா இந்த மாதிரி பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டாஸ் போட்டதுக்கு பின்னாடி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய டீமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மேட்சுக்கான ட்ரீம் லெவன் டீம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபோ ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா, நான் சுனில் நரேனை கேப்டனாகவும் நிதிஷ் ராணா வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பவுலிங்கில் அவர் வந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு எல்லா மேட்ச்லேயும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்து ஓப்பனிங் இறங்கி குயிக்காக வந்து ஒரு சில ரன் 30-40 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவரை நீங்கள் கேப்டனாக போகிறதுனால ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில் வந்து இவரை மாதிரி பெரிய ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்னாக இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு பவர் பிளேயர் நின்றா கூட போதும் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல கிரெடிட் பாயிண்ட் வந்து நீங்கள் தேர்த்திக்கலாம். ஸோ அதன் காரணமாக வந்து இவர் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இவர் கேப்டனாக போகிறதுனால உங்களுக்கு சம்டைம்ஸ் லாஸ் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இவர் வந்து ஒரு ஸ்டெடியான பிளேயர் கிடையாது, ஒரு பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இவரை கேப்டனாக போகிறது முன்னாடி கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேப்டனாக போட்டுக்கோங்க. ஸோ என்னோடய டீமில் நான் ஸ்ட்ரைட்டாகவே அவரை கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வைஸ் கேப்டனாக ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அவர் 2-3 மேட்சை நல்லா விளையாடலை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் விளாண்ட 2 மேட்ச்லையுமே ரொம்ப சூப்பராக விளாண்டுருக்காரு. ஸோ அந்த ட்ராக் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு பழக்கப்பட்ட ட்ராக் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பவுண்டரினால் ஈஸியாகவே வந்து சிக்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டி நிறையவே இருக்கவருக்கு, அதனால் அவரை வந்து நான் இந்த மேட்ச்சில் வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அசல் நாராயண் இவங்க எல்லாத்தையுமே எடுத்தீங்க அப்படின்னா, பவுலர்ஸில் வந்து பெரிய ஆப்ஷன் உங்களால் எடுக்க முடியாது. குல்தீப் யாதவ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து உங்களால் எடுக்க முடியாது. ஸோ ரபாடா, சந்தீப் லமிச்சானே, பிரசீத் கிருஷ்ணா அவங்க 3 பேர் தான் எடுக்க முடியும். ஸோ 8 கிரெடிட் பாயிண்ட்ஸில் ஒரு பிளேயர் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு இந்த டீமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாயிரம் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ரசலை கேப்டனாக போட்டிருக்கேன். ரசலை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவர் இறங்கக்கூடிய அந்த பேட்டிங் ஆர்டர். சம்டைம்ஸ் வந்து டெல்லி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிட்டு ஒரு சின்ன டார்கெட் தான் செட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, சுனில் நாராயண், குல்தீப் யாதவ், உத்தப்பா, நிதிஷ் ராணா இவங்க மாதிரி பிளேயர்ஸே வந்து மேட்சை முடிச்சுருவாங்க. ஸோ ரசலுக்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயும் வந்து பெருசாக வந்து போடுறதில்ல. அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் கூட பார்ட் டைம் பவுலராக அவர் 2-3 ஓவர் போட்டுட்டு இருந்தார். லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்ச் அவர் ஓவரே போடவே இல்லை. ஸோ அதன் காரணமாக நான் அவரை வந்து 2வது டீமில் கேப்டனாக போட்டிருக்கேன். இது வந்து அவருடைய ஃபார்மை வந்து கன்சிடர் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராபின் உத்தப்பாவை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த கிரௌண்டில் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மிச்சம் எல்லா கிரௌண்ட்லேயும் வந்து டீசெண்டாக விளாட்றாரு, பட் வந்து ஒரு தப்பான ஒரு ஷாட், பெரிய ஷாட் ஆட போய் அவுட் ஆகிடுறாரு. ஸோ அதன் காரணமாக அவர் வந்து போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் லக் இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய 2 டீம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் வந்து அவங்களுடைய ஃபார்ம் வந்து பெருசாக அந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடையாது. அவங்க வந்து ஒரு மாதிரியாக தான் விளாண்டுட்டுருக்காங்க. ஒரு மேட்ச் நல்லா விளாட்றாங்க, ஒரு மேட்ச் வந்து நல்லா விளையாடுறதில்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, பிரித்யுஷா, ஸ்ரேயஸ் ஐயர், ஷிகர் தவான், ரிஷப் பந்த் இவங்க எல்லாமே கூட ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்க.
ஸோ இந்த ஒரு முன் இந்த ஒரு டீம் என்னோடய டீம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதாவது டீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெல்லி சைட்லேருந்து கேப்டன் சுவிச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்பந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நன்றி.